வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா துபாய் சஃபாரி பார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து துபாய் அல்வார்க்கால லொக்கேட்டடாக இருக்குது. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணிட்டேன். செக் பண்ணுன்றவங்க ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் வந்து ரெண்டு விதமான டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. இது வந்து நார்மல் டிக்கெட் ஒன்று, ஒன்று வந்து காம்போ பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சாதா நம்ம இப்போ போகிறது வந்து சாதா இதில் தான். நார்மல் டிக்கெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு வந்து 50 திரம்ஸ் பர் பர்சன், சில்ட்ரன்ஸுக்கு வந்து 20 திரம்ஸ் பர் பர்சன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னா குழந்தைங்க 3 வயசு கீழே இருந்தால் ஃப்ரீ, 3 இயர்ஸுக்கு மேலே இருந்தால் 20 திரம்ஸ் பே பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்போ பேக் அப்படின்றது வந்து 85 திரம்ஸ் அடல்ட்ஸுக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் 30 திரம்ஸும். 3 இயர்ஸுக்கு கீழே உள்ளவங்களுக்கு ஃப்ரீ, அது மாதிரி ஸ்பெஷலி சேலஞ்ச்டு பீப்புள் இருந்தாலும் அவங்களுக்கும் ஃப்ரீ தான். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் உள்ளே இருக்குது. அண்ட் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அவுட் சைட் ஃபுட் வந்து கம்ப்ளீட்லி எடுத்துகிட்டு வரவே கூடாது, உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம பேக்கில் வச்சுட்டு சரி பேக்கில் வச்சா தெரியாது அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் கூட உள்ளே வந்து செக்கிங் ஒன்று இருக்குது. அதில் வந்து பெரிய பெரிய பேக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறாங்க. ஹேண்ட்பேக்கை தவிர மற்ற மாதிரி பேக் பேக்கோ பேக் சைடில் மாட்டிகிட்டு வர மாதிரி பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ நான் காமிக்கிற பாருங்கள், உங்களுக்கு தான் என்ட்ரன்ஸ் சென்டர் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தேர்மல் செக்கிங் இருக்குது, அங்கே வந்து பேக்கேஜும் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாம்ஸ்டர் ஏரியா இருக்குது, அந்த ஹாம்ஸ்டர் வந்து குழந்தைங்க வந்து ஃபீட் பண்ணலாம், ஆனால் க்ளவுஸ் போட்டுருக்கணும். அதே மாதிரி கம்பல்சரி மாஸ்க் போட்டுக்கணும், இல்லாட்டி ஃபைன் இருக்குது. ஃபைன் வந்து 5000 திரஹம்ஸ்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு டர்ட்டலும் அங்கேயே இருக்குது, ஃபீட் பண்ணுறவங்க ஃபீட் பண்ணலாம், ஆனால் க்ளவுஸ் வந்து கம்பல்சரி. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரானோட ரெண்டு செக்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் மோஸ்ட் கார்னர் நான் காமிச்சதில் வந்து கிட்ஸ் ஃபார்ம் லொக்கேட்டடாக இருக்குது. இப்போ நம்ம போக போகிற ரைட் சைடில் வந்து ஆஃப்ரிக்கன் வில்லேஜ் இருக்குது, கொஞ்சம் தூரம் நடக்கணும். சப்போஸ் குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க ஃபஸ்ட்டு கிட்ஸ் ஃபார்ம் போனீங்கன்னா நிறைய விளையாடுறதுக்கான இது இருக்குது குழந்தைங்களுக்கு. ப்ளஸ் சின்ன சின்ன அனிமல்ஸ் பெட் அனிமல்ஸ் மாதிரி நிறையா இருக்காங்க. ஸோ குழந்தைங்க என்டர்டெயின்மெண்ட்டாக விளையாடணுன்றதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு கிட்ஸ் ஃபார்ம் போகலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து லாஸ்ட்டாக வரும், எல்லாத்தையும் சுற்றிட்டு வரணும்னா அது லாஸ்ட்டில் கிட்ஸ் ஃபார்ம் வரும், இந்த டைரெக்ஷனில் போனால். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆஃப்ரிக்கன் வில்லேஜ் தான் போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து ஃபுட்டுக்கு வந்து நம்ம எந்த ஒரு எதுவும் யோசனையும் வேண்டாம், ஏன்னா உள்ள எல்லா ஸ்டேஷன்லேயும் சாப்பாட்டுக்கான வழி வந்து செஞ்சு வச்சுருக்காங்க, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கடை வச்சுருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக சாப்பாடுக்கிற பிரச்சனையே இருக்காது, எல்லாமே உள்ளே அவைலபிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் வந்து இது வந்து 2020 நவம்பர் அப்போ போனது. அப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் டைமாக இருந்ததுனால நான் நம்ம வந்து ரொம்ப இதாக இருக்குமோ வேர்வையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு போனாலும் உள்ளே வந்து நிறைய ஃபேன்ஸ் அண்ட் ஃபேனில் வந்து வாட்டர் ஸ்ப்ரே இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி நல்லா முடிஞ்ச அளவுக்கு வெயில் தெரியாத மாதிரி வச்சுருந்தாங்க செட்டப்லாம். இப்போ நம்ம எடுத்தோடனே ஆஃப்ரிக்கன் வில்லேஜ் வந்துவிட்டோம். ஆஃப்ரிக்கன் வில்லேஜில் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரிலா, ஒரு கொரிலா ஒரு இது இருக்குது சென்டர், கொரிலா சென்டர். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஒரு கொரிலா இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸ் அங்கே. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஆஃப்ரிக்கன் வில்லேஜ் வந்து கொஞ்சம் பெருசு. இப்போ இந்த மாதிரி டென்ட் மாதிரி நிறையா இருக்கும், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அனிமல்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ ஒரு ஒரு இதாக போய் நம்ம வந்து பார்க்கணும், ஒரு ஒரு சென்டருக்குள்ளாரையும் போய். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு வந்து இது இருக்குது, வெளியே வந்து கார் 1 hourக்கு வந்து இவ்வளோ பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ரிமோட் கண்ட்ரோல் கார் மாதிரி இருக்குல்ல, ரீசார்ஜபிள் ஓட்டிகிட்டு போகிற ரீசார்ஜபிள் கார், அந்த மாதிரியும் அவைலபிலிட்டி இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்டருக்குள்ளே வந்திருக்கும் ஆஃப்ரிக்கன் வில்லேஜில், அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் இருக்குது. இப்போ வந்து டைம் ஷெட்யூல் பண்ணிக்கிறீங்க, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்கன் வில்லேஜ் ஐ மீன் டைம் ஓப்பனிங் டைம்லேயே நீங்கள் வந்து சஃபாரி பார்க் போகிறது நல்லது, ஏன்னா பிகாஸ் ரொம்ப பெரிய ஏரியா, அதை நம்ம நடந்து முடிக்கிறதுக்குள்ளாரே நம்மளுக்கு வந்து டைம் பத்தாது. அதனால் வந்து 5 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க பார்க்கை. ஸோ வந்து நம்ம வந்து ஓப்பனிங் டைம் 9-10 குள்ளாரே போயிடுறது நல்லது, ஏன்னா அப்போ தான் நம்ம எல்லாத்தையுமே
நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த 50 dirhams டிக்கெட் அலாட்மெண்ட்டுக்கு வந்து ஆஃப்ரிக்கன் வில்லேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோரர் வில்லேஜ் இருக்குது, ஏஷியன் வில்லேஜ் இருக்குது, அரேபியன் வில்லேஜ் இருக்குது, பேர்ட் ப்ரே இருக்குது, அதுக்கப்புறம் கிட்ஸ் ஃபார்ம் இருக்குது. இத்தனையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கும் போது நம்ம வந்து ஏர்லியராக போனால் தான் 5 o'clockலாம் முடிக்க முடியும். ஏன்னா நம்ம இடையில சாப்பிட்றது இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும் போது நம்மளுக்கு வந்து டைம் பத்தாது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் வில்லேஜில் வந்து 2 ஷோ இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 3:30 பேர்ட் ஷோ ஒன்று இருக்குது, அது வந்து உள்ளே நடக்குது. ஏஷியன் வில்லேஜ் உள்ளாரையே ஒரு சர்டன் ஏரியாவுக்குள்ளார நடக்குது. அது வந்து கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ் அண்ட் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இன்னொன்று வந்து வெளியே 4:30 ஷோ, அது மிஸ் பண்ணுறவங்களுக்குலாம் 4:30 வெளியே ஒரு ஷோ இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்து இந்த ஆஃப்ரிக்கன் வில்லேஜ் எக்ஸ்ப்ளோரர் வில்லேஜ்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு 3:40 ஆகிடுச்சு. ஸோ வந்து எங்களால் உள்ள ஷோ பார்க்க முடில. ஆனால் வெளியே உள்ள 4:30 ஷோ வந்து நான் வந்து அடுத்த வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன், அப்கமிங் வீடியோஸில். ஸோ வந்து அப்படி டைமிங் இது பண்ணுறவங்க முடிஞ்ச அளவுக்கு 3 o'clockலாம் அங்கே ரீச் பண்ணிட பாருங்கள். ஏன்னா வெளியே வந்து ஃபால்கான் ஷோ நடக்கும், உள்ளே வந்து உங்களுக்கு வந்து கலர்ஃபுல் வெரைட்டி பேர்ட்ஸோட ஷோ நடக்குது. ஏன்னா உள்ள ஏரியாங்கிறதுனால இன்னும் நிறையா அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அந்த ஷோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க 3 o'clockலாம் அங்கே ரீச் பண்ணிட பாருங்கள் ஏஷியன் வில்லேஜுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஆஃப்ரிக்கன் வில்லேஜ். இதுக்கப்புறம் நம்ம போக போகிறது தான் எக்ஸ்ப்ளோரர் வில்லேஜ். அதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குறிப்பிட்ட ஒரு 2 அனிமல்ஸ் தான் இருக்கும். இப்போ 85 dirhams டிக்கெட் எதுக்கு காம்போ பேக் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது வந்து எதுக்குன்னு நினைக்கிறீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் வில்லேஜில் அதுதான் இருக்குது. லைக் ஒரு வேன் மாதிரி இருக்கும், உள்ள பஸ் ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து நம்ம போய் வேன் ஏறிட்டோன்னா அங்கே வந்து கூட்டிகிட்டு போய் உள்ளே வந்து சஃபாரி கூட்டிகிட்டு போவாங்க உள்ளே. அப்போ வந்து அனிமல்ஸ் எல்லாம் நம்ம வெளியேந்து பார்க்குறதெல்லாம் நம்ம பஸ்ஸுக்கு பக்கத்துலேயே நடந்து நடந்து போவோம். அதெல்லாம் நம்ம வந்து நின்று ஷூட் பண்ணலாம், வீடியோ எடுக்கலாம். ஆனால் உள்ளேந்தே பண்ணலாம், லைக் வெளியே விட மாட்டாங்க. அந்த பஸ்லேருந்தே பார்க்கலாம், எல்லாமே பக்கத்துலேயே நடந்து போவோம். அதுதான் அதோடய ஸ்பெஷாலிட்டி 85 dirhams டிக்கெட்டோட. இப்போ 50 dirhamsனால் நம்ம நார்மலாக எல்லாத்தையும் நடந்து எட்டேந்து பார்த்துட்டு, அதுவும் கிட்ட தான் இருக்கும், ரொம்ப எட்டெல்லாம் இருக்காது, எல்லாமே ஓப்பன் இதில் தான் இருக்கும். அது ரொம்ப பக்கத்தில் போய் பார்ப்பாங்க உள்ளே போய். இது வந்து நம்ம அவுட்டர்லேருந்து பார்க்குறோம். அண்ட் வந்து நடந்து நம்ம போகணும், அது பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா 50 dirhamsக்கு கண்டிப்பாக இது வந்து வேர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். லைக் 50 dirhams அப்படிங்கும் போது ஜூவில் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் உண்மையிலேயே 50 dirhamsக்கு ரொம்ப வேர்த்தான பிளேஸ். அந்த அளவுக்கு நல்ல செட்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலர் சென்டர் வந்து ஆப்பிரிக்கன் வில்லேஜில். இதுக்குள்ளார போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் வந்து தலைக்கு மேலே பறந்து போகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லைக் நிறையா கால்கிட்டே நடந்து போவோம், வாத்து அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு தான் ஷூட் பண்ணியிருக்கேன், நிறையா ஷூட் பண்ணல. ஸோ இது வந்து ஓப்பன் இது மாதிரி பேர்ட்ஸ்க்காக உள்ளது. ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், நான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் வந்து இதை விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஏதாவது கேட்கணும், அப்போ சஃபாரி போகிற மாதிரி இருந்தீங்க, அதுக்கான பர்டிகுலர் க்வெஸ்சன்ஸ் ஏதாவது கேட்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரிப்ளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ரிக்கன்லேருந்து எக்ஸ்ப்ளோரர் வில்லேஜுக்கு போகிறோம். இது நம்ம வந்து ட்ரெயினில் போகிறோம், அங்கே ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது, நம்ம ட்ரெயினில் ஏறி போய்க்கலாம். இல்லை நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான், பக்கம்தான். இப்போ ட்ரெயினில் போனோம்னா கூட போய்க்கலாம். இங்கே தான் வந்து ஜிராஃப் நம்ம ஃபீட் பண்ணலாம். எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்கும், எல்லாருமே வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் வந்து எப்போ பட்ட மோசம் இருக்குது, இது மட்டும்தான் இருக்குது எக்ஸ்ப்ளோரர் வில்லேஜில். ஸோ பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள். பார்ட் 2ல வந்து ஏஷியன் வில்லேஜ், அரேபியன் வில்லேஜ், பேர்ட் ஷோ அண்ட் வந்து கிட்ஸ் ஃபார்ம் காமிக்கிறோம்.
Thank you for watching. Please do like, share and subscribe to our channel. Thank you for watching our video.